Hi students, now today we are going to like the international economics in 7th chapter in the 12th standard. In 7th chapter in 12th standard economics. 12th standard economics, 7th lesson, international economics of the lesson at Varangi, Kitatata Ethana video potrukumo, and the video la, idu varikanama, in and a lamp atrukrom, abdinra, ipo or summary a pakaporo. அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இஸ் எ வேல்யூபிள் பிரான்ச் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் டிக்ளைன் த வித் ஹவு ட்ரேட் பெனிஃபிட் நேஷனல் செவரல் தேரிஸ் ஹவ் பீன் ப்ரொபண்ட் அண்ட் காசஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஷார்டிங் ஃப்ரம் ஆடம் ஸ்மித் அதாவது பன்னாட்டு பொருளினுடைய பொருள் என்ன அதனுடைய மீனிங் என்ன அதனுடைய பணிகள் என்ன எப்படி மூலதனம் வந்து பன்னாட்டு பரிவர்த்தனையை விவரிக்கக்கூடியது அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் எக்கனாமிக்ஸில் ஒரு டீலிங் வித் எப்படி எந்த அளவுக்கு இதனுடைய பெனிஃபிட் என்ன இதனுடைய தேரிஸ் எந்த அளவுக்கு இருக்குது செவரலாக இருக்கா அப்படின்றத பார்த்துருக்குறோம் அதே நேரங்களில் நாடுகள் எப்படி பல நாடுகளுக்கிடையே வாணிபத்தில் ஈடுபடுறாங்க இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்னென்ன தீமைகள் ஏற்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ணோம் விளக்கணும் அதை விளக்கும்பொழுது முத முதல்ல யார் சொன்னது அப்படின்னா ஆடம் ஸ்மித் வாயிலாக இவர் விளக்குறத பார்த்துடணும் அதுக்கப்புறம் இன் கான்ட்ரவரி ஓவர் த நீடு ஃபார் த செப்பரேட் தேரி ஹஸ் பீன் ரீசால்வ்டு பை த மாடர்ன் தேரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதே நேரங்களில் இந்த ஹோல்டு தேரி கிளாசிக்கல் தேரி அப்படின்றத ஆடம் ஸ்மித் சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் இதில் வந்தக்கூடியது என்ன அப்படின்னு ஆடம் ஸ்மித் டேவிட் ரிக்கார்டோ போன்ற கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மாடர்ன் தேரி அப்படின்றத உள்ளே கொண்டு வந்தோம் அதாவது பன்னாட்டு வாணிகத்தினுடைய பலன் என்ன அதனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் என்ன என்னது கெயின்ஸ் ஆஃப் ஃப்ரம் ட்ரேட் அதாவது வாணிப விதத்தினுடைய கெயின் என்ன நல்லது என்ன பலன் என்ன அப்படின்றத கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றத கொண்டு வந்தோம் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கான்ஸ்டியூட் த மேஜர் ஏரியாஸ் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஒரு நாட்டினுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் எப்படி ஏற்றுமதி செய்வது எப்படி இறக்குமதி செய்வது அப்படின்றத பார்த்தோம் அப்படி ஏற்றுமதி இறக்குமதி செய்யும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சமநிலை என்ன அப்படி சமநிலை மாறினால நம்ம மீறும் எப்படி அந்த சமநிலைக்கு அடைய வேண்டும் டிஸ்இக்விலிபிரியம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எப்படி ஈக்விலிபிரியம் பாயிண்ட்டுக்கு வர முடியும் அப்படின்றத பற்றி இந்த லெசன் நல்லாவே நமக்கு என்ன பண்ணுது எடுத்து உணர்த்தினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஐதர் ஃபிக்ஸ்டு ஆர் ஃப்ளெக்சிபிள் இஸ் எ மேஜர் ஃபேக்டர் டிட்டர்மினிங் இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த நேஷன் இரண்டு விதமான பணமாற்று விகிதத்தை நிர்ணய முறைகளை கொண்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் சரியா அப்படி பார்க்கும்பொழுது என்னாச்சு அது இதனால் இந்திய நாட்டினுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக்னுடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ணோம் இதில் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அண்ட் ஃபாரின் கேபிட்டல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெஷலி எஃப்டிஐ அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பெரும்பாலும் அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தோம் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் டிட்டர்மினிங் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் லெஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரி வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு எப்படி ஒரு வளர்ந்த நாடுகள் தொடர்ந்து தன்னுடைய நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்போ வளர்ச்சி அடையாத நாடுகளை எப்படி நம்ம மேலும் மேலும் கை தூக்கி கொடுக்கலாம் வளர்ச்சி அடையாத நாடுகளையோ வளர்ந்து வரும் நாடுகளில் எப்படி நம்ம நாட்டினுடைய உற்பத்தி அதிகப்படுத்தலாம் இதனால் அந்த நாட்டினுடைய வேலை வாய்ப்பை எப்படி அதிகப்படுத்தலாம் இதனால் அந்த நாட்டினுடைய இன்கம் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு எஸ்பெஷலி எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறையவே பார்த்துருக்குறோம் பிளேஸ் த மேஜர் ரோல் இன் டிட்டர்மினிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தூண்டுவதற்கு இந்த எஃப்டிஐ அப்படின்றது இருந்தது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஹஸ் ஹெல்ப்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஹஸ் ஹெல்ப்டு த எக்கனாமிக்கலி டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் லார்ஜ்லி அண்ட் டிஸ்அப்பாயிண்டட் மெனி ஆப்பிரிக்கன் அண்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் அதே நேரங்களில் சில நேரங்களில் இன்டர்நேஷ்னல் இந்த பன்னாட்டு வாணிபம் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதே நேரங்களில் எப்படி நம்ம நாடு டெவலப் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்தது எந்த அளவுக்கு நம்மளை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அதே நேரங்களில் ஆப்பிரிக்கனும் கம்பெனியும் ஏசியன் கம்பெனியும் கண்ட்ரிஸும் எந்த அளவுக்கு தொடர்ந்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கிட்டே வந்தாங்க அப்படின்றதையும் இந்த லெசனில் நம்ம அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா
The International Economic Organizations such as IMF, IBRD and WTO or trade the Black Shark, Asian and BRICS with plays the virtual role in the international trade in converted in the next chapter. அதே போல் அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கறது ஐஎம்எஃப்னா என்ன, அதுக்கப்புறம் ஐபிஆர்டினா என்ன, உலக வங்கின்னா என்ன, அதில் ஏற்படக்கூடிய டபிள்யூடிஓ உலக வர்த்தக அமைப்பு பற்றி பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய சில வித பிளாக், சில வித ஒன்றியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்க் அமைப்புனா என்ன, ஏசியன் அமைப்புனா என்ன, பிரிக்ஸ் அமைப்புனா என்ன அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம என்ன பண்ணலாம், இதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் நடத்தின இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? கடைசியில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், திங்க் அண்ட் டூ. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிந்தித்து செயல்படுத்த பாருங்கள். இந்திய நாட்டினுடைய பணம் அமெரிக்க டாலருக்கிடையே எப்படி வந்து செலவணி விகிதம் ரேஷியோ ஆகுது? ஒரு ரூபாய்க்கு நிகராக 65 ரூபாய் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ரூபாய்க்கு நிகராக 55 ரூபாய் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ எப்படி நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி நம்ம பணத்தினுடைய மதிப்பு எப்படி குறைஞ்சி போச்சு, எப்படி நம்ம பணத்தினுடைய மதிப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா நெட்டில் யூடியூப்பில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான காரணம் என்ன, எப்படி நம்ம குறைஞ்சிது, அதை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக் லெவலினுடைய நிலையை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எ டாக்டர் ஃப்ரம் இங்கிலாண்ட் இன்விட்டட் டு த டயக்னோஸ் இன் த ஹெல்த் ஸ்டேட்டஸ் விஏபி இன் த அவர் ஷேட். அதே போல் ஒரு மாநிலத்தில் முக்கிய நபர்னுடைய ஆரோக்கியத்தை வந்து சோதித்தறிவதற்காக இங்கிலாந்துலேருந்து ஒரு மருத்துவர் அழைக்கப்படுறாங்க. இப்போ கூட நம்ம மறைந்த மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் கூட இறக்கும் பொழுது கூட இங்கிலாந்து நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய டாக்டர்ஸுங்க வந்து சோதித்தாங்க. அப்படி கூட அவங்களால என்ன பண்ண முடியல, உயிரை காப்பாற்ற முடியல. அப்படி ஏன் அந்த நாட்டினுடைய மருத்துவரை இங்கே கூப்பிட்டு வராங்க, அப்படி கூப்பிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய கட்டணங்கள் என்ன, இதனால் நம்ம நாட்டினுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஐபியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நிறைய கூட்டு வந்துடுறாங்க. இதனால் அப்படி கூப்பிட்டு வரும்பொழுது நம்ம நாட்டினுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸினுடைய அக்கௌண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி இதில் நிறைய நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரலான டாபிக் தான், இதை நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான டாபிக், இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தது 1 to 6 லெசன் அப்படின்றது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ தான் முதல்ல இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத பார்த்துருக்குறோம். ஒரு நாடு இன்னொரு நாடுக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷன் என்ன, எப்படி ஒன்றோடு ஒன்று இன்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியது, அப்படி இன்டிபெண்ட்டாக இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அப்படி இல்லைன்னா நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா நம்ம நாட்டில் இல்லையா அப்படின்றத பற்றி நிறைய இந்த லெசனில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கவர் பண்ணியிருக்கிறோம். அதனால் தயவுசெய்து இந்த லெசனை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நிறையா பாருங்க. சரியா, இங்கே கொடுக்கும்போதே பாருங்கள், நிறைய வேரியேஷன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னா என்ன, இன்டர்னல் ட்ரேடுன்னா என்ன, இப்படி நிறைய பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்குள்ளேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னா என்ன, இன்டர்னல் ட்ரேடுன்னா என்ன, உள்நாட்டின் வாணிபம்னா என்ன, வெளிநாட்டினுடைய வாணிபம்னா என்ன, இன்டர்நேஷ்னல். அப்போ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னா என்ன, வெளிநாட்டு பொருளாதாரம் அப்படின்னா என்ன, அதில் வந்து அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜஸ் தேரியை சொன்னது ஆடம் ஸ்மித்து, கம்பேரிட்டிவ் காஸ்ட் தேரியை சொன்னது டேவிட் ரிக்கார்டோ, எண்ட் ஆஃப் பேமெண்ட்டு ஃபேக்டர், நம்ம நாட்டினுடைய வளங்களை எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டினுடைய வாணிப விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அயல்நாட்டு செலுத்து சமநிலை எப்படி இருந்தது, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்றத தனியாக பார்த்தோம். டிவேல்யூவேஷன், நம்ம நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு எப்படி மதிப்பு இழந்து போகுது, அப்போ அதுக்கான காரணம் என்ன, எத்தனை டைம் நம்ம பணத்தை மதிப்பிழக்க செஞ்சுருக்கிறோம், 3 டைம் செஞ்சுருக்கிறோம், எந்தெந்த காலகட்டங்களில், சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 3 டைம் பண்ணியிருக்கிறோம், இதுதான் டிவேல்யூவேஷன். இப்போ கூட மோடி ரீசெண்டாக பண்ணார், 500 நோட்டுகள் 1000 நோட்டுகள் செயலில் இருக்க செஞ்சார் அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் என்ன, அயல் நாட்டு செலுத்து சமநிலை, எக்ஸ்சேஞ்சினுடைய ரேட் என்ன, ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு என்ன, ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுனா என்ன, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுனால நம்ம நாடு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி தான் கடைசியில் நம்ம என்ன பண்ணோம், பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த லெசன் இதோட என்ன பண்ணுது, நமக்கு கவர் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.